வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். மீண்டும் ஒரு புதிய வீடியோ. ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஆல்ரெடி தமிழ்நிலையில் பார்த்துருப்பீங்க. நம்ம தம்பி ஒரு ஆள் வந்துட்டு குமார் சங்கக்காராவோட லைஃப் ஸ்டோரி வீடியோ போடுங்க அப்படின்ட்டு நமக்கு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கமெண்டில் பார்த்தீங்கன்னா எதுவுமே வீடியோ லிங்க் எதுவுமே இல்லை. நானும் ஒரு மணி நேரம் போய் தேடி பார்த்தேன், லிங்க் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறமா நம்ம வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு ஹெல்ட் ஃபார் ரிவ்யூன்ட்டு ஒரு செக்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அனுப்புகிற கமெண்ட் வந்து அங்கே போய் சேர்ந்துருக்கு, நாங்கள் அதை கவனிக்கலை. ஸோ அதை இப்போ தான் நாங்கள் கவனித்தோம். நீங்கள் கமெண்டில் மட்டும் போடவே இல்லை, நீங்கள் வீடியோ கூட போடலை அப்படின்ட்டு எங்ககிட்ட இன்னைக்கு கூட நீங்கள் ஆமாம் இன்னைக்கு கூட போங்க ப்ரோ, நான் இனிமேல் உங்கள்கிட்ட வீடியோ போடவே சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ ரொம்ப தேடி தேடி பார்த்து அதுக்கப்புறமா கிடைக்க போய் தான் இந்த வீடியோ இப்போ தான் தேடி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதனால் லேட் ஆனதுக்கு கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா மறக்காம கீழே ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிக்கல அப்படின்னா பிளாக் ஹார்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே, இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல் இடத்தை போல இரண்டாம் இடம் பிடித்தவர்களுக்கு எப்போதும் புகழும் வெளிச்சமும் கிடைப்பது இல்லை. சர்வதேச கிரிக்கெட்டில் சச்சினுக்கு அடுத்து அதிக ரன் எடுத்த வீரர் இவர்தான் என்பது பல பேருக்கு தெரிய கூட செய்யாது. டெஸ்டில் பிராட்மேனுக்கு அடுத்து அதிக இரட்டை சதம் அடித்த வீரர் இவர்தான். தொடர்ந்து 4 டெஸ்டில் 150 ரன்களுக்கு மேல் அடித்தவர். டெஸ்டில் விக்கெட் விடாமல் அடுத்தடுத்து 2 இரட்டை சதங்களை அடித்தவர். ஒரு உலகக்கோப்பையில் தொடர்ந்து 4 சதம் அடித்த ஒரே வீரர். கீப்பிங்கில் கில்கிறிஸ்டை விட அதிக டிஸ்மிசல் செய்தவர். சச்சின், லாரா, பாண்டிங்குடன் ஒப்பிட தகுதியான ஒரே வீரர். தோல்வியையும் சிரிப்புடனே எதிர்கொள்பவர். அவர்தான் இலங்கை அணியின் முன்னாள் வீரர் குமார் சங்கக்கரா. இலங்கை கண்டியில் 1977 பிறந்தார் குமார் சங்கக்கரா. ஷேமா மற்றும் குமாரிக்கு பிறந்த 4 குழந்தைகளில் இளைய குழந்தைதான் இந்த சங்கக்கரா. சங்கக்கராவின் தந்தை இளம் வயதில் கிரிக்கெட், ஹாக்கி என விளையாடியவர். அப்படி ஒரு முறை ஹாக்கி விளையாடும் போது இடது கண்ணில் அடிபட்டு முழுமையாக பார்வை இழந்ததால் தொடர்ந்து விளையாட முடியாமல் போனது. தனக்கு இருந்த விளையாட்டு ஆர்வத்தை மகனுக்கு ஊட்டி விளையாட ஊக்குவித்தார். தந்தையின் உந்துதலால் விளையாட்டில் ஆர்வம் பிறக்க பள்ளி நாட்களில் பேட்மிண்டன், டென்னிஸ், கிரிக்கெட் மற்றும் தடகளத்திலும் கலந்து கொண்டு விளையாடி வந்தார் சங்கக்காரா. கிரிக்கெட் பிடித்து போக முத்தையா முரளிதரனின் கோச்சான சுனில் பெர்னாண்டோவிடம் சேர்ந்து பயிற்சி பெற தொடங்கினார் சங்கக்காரா. கிரிக்கெட்டின் வரலாறு, பண்பாட்டில் கிரிக்கெட்டின் தாக்கம் குறித்த நூல்களை கொடுத்து சங்கக்காராவை வாசிக்க வைத்தார் ஷேமா. இப்படி கிரிக்கெட் கிரிக்கெட் என்றே சங்கக்காராவின் நாள்கள் கழிய தொடங்கின. அப்பாவும் தனது ஓய்வு நேரத்தில் பயிற்சி அளிக்க அதனை முழுமையாக கற்றுக்கொள்ள தொடங்கினார் சங்கக்காரா. எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் முழுமையாக ஈடுபட வேண்டும் என சிறு வயது முதலே சங்கக்காராவிடம் சொல்லி வளர்த்தார் ஷேமா. தன் தந்தையைப் போல வக்கீல் கனவோடு கொலம்போ லா யூனிவர்சிட்டியில் மேற்படிப்பை தொடங்கினார் சங்கக்காரா. ஆனால் கிரிக்கெட்டில் கவனம் செலுத்த படிப்பை பாதியில் நிறுத்தினார். கிரிக்கெட்டில் கவனம் செலுத்தி பேட்டிங்கை சீர்படுத்த தொடங்கினார். அண்டர் 15, அண்டர் 17, அண்டர் 19 என தொடர்ந்து சிறப்பாக விளையாட இலங்கை ஏ அணியில் விளையாட வாய்ப்பு கிடைத்தது அவருக்கு. கண்டியில் எப்போதும் லேசான மழைச்சாரல் இருப்பதால் அங்குள்ள பிட்ச் பெரும்பாலும் கிரீனாக இருக்கும். அங்கு தொடர்ந்து பயிற்சி பெற்றும் விளையாடியும் வந்ததால் இயல்பாகவே ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு எதிராக சிறப்பாக விளையாடினார் சங்கக்காரா. ஓவர்சீஸ் கண்டிஷனில் சங்கக்காரா சிறப்பாக விளையாட இதுவே முக்கிய காரணமாக பார்க்கப்பட்டது. 1999 ஜிம்பாப்வே ஏ அணியுடன் மோதியது இலங்கை ஏ அணி. அந்த போட்டியில் 156 ரன்கள் அடித்த சங்கக்காராவுக்கு இலங்கை ஆண்கள் அணியில் வாய்ப்பு கிடைக்கிறது. இலங்கை அணியில் சங்கக்காரா நுழைந்த போது 1996 உலகக்கோப்பையை வென்ற நட்சத்திர வீரர்களால் நிரம்பி இருந்தது அந்த அணி. அவர்களின் அனுபவத்தை பயன்படுத்தி நிறைய கற்றுக்கொண்டார் சங்கக்காரா. 2000 22வது வயதில் சிங்கட் ட்ரையாங்குலர் சீரியஸில் பாகிஸ்தான் மற்றும் தென்னாப்பிரிக்க அணியுடன் ஒரு நாள் போட்டியில் விளையாடும் வாய்ப்பு கிடைத்தது அவருக்கு. அந்த சீரியஸில் மொத்தமாக 199 ரன்கள் அடிக்க தென்னாப்பிரிக்க உடனான டெஸ்ட் போட்டியிலும் வாய்ப்பு கிடைத்தது. அடுத்தடுத்து சிறப்பாக விளையாடி வந்தார் சங்கக்காரா. 2002 ஆசிய டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டியில் இவ்வளவு நாள் அனைவரும் பார்த்தது டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் என்பதை உணர்த்தினார் சங்கக்காரா. பாகிஸ்தான் உடனான இறுதி போட்டியில் 230 ரன்கள் அடித்து இலங்கை அணி ஆசிய டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற காரணமானார். அதே ஆண்டு நடந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடரிலும் கன்சிஸ்டன்டாக இருந்தது சங்கக்காராவுடைய பர்ஃபார்மன்ஸ்.
தொடக்கத்தில் அதிகமாக பேக் ஃபுட்டில் கட் ஷாட்டும் புல் ஷாட்டும் ஆடி வந்த சங்கக்காரா மெல்ல மெல்ல தன் பேட்டிங்கை மெருகேற்றினார். ஃப்ரண்ட் ஃபுட்டில் கவர் டிரைவ் மற்றும் ஸ்ட்ரைட் டிரைவ் சிறப்பாக ஆட தொடங்கினார். கீப்பராக இருந்து கொண்டு டாப் ஆர்டரில் ஆடுவது மிகப்பெரிய சவால். 50 ஓவரிலோ டெஸ்ட் போட்டியிலோ முதல் இன்னிங்ஸ் முழுக்க கீப்பிங் நின்றுவிட்டு அடுத்து அப்படியே பேட்டிங் ஆடுவது மிக கடினமான ஒன்று. ஆனால் அதை மிக சிறப்பாக செய்தார் சங்கக்காரா. 2006 தென்னாப்பிரிக்க உடன் டெஸ்டில் விளையாடியது இலங்கை. முதல் பேட் செய்த தென்னாப்பிரிக்காவை 169 ரன்களுக்கு ஆல் அவுட் செய்தது இலங்கை. அடுத்து பேட்டிங் ஆட வந்த இலங்கை அணி 50 ரன்களுக்குள் 2 விக்கெட்டை இழந்தது. தென்னாப்பிரிக்கா போலவே இலங்கையும் குறைந்த ரன்களுக்கு சுருண்டு விடும் என அனைவரும் நினைத்தனர். ஆனால் மெல்ல பார்ட்னர்ஷிப் அமைத்து முதல் நாள் முடியும் போது சங்கக்காராவும் ஜெயவர்த்தனேவும் அரை சதத்தை கடந்திருந்தனர். 2வது நாள் இருவர் விக்கெட்டையும் எடுத்து போட்டியை முடிக்கலாம் என நினைத்த தென்னாப்பிரிக்காவுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. 2ஆம் நாள் முழுதும் தென்னாப்பிரிக்க பவுலர்கள் பந்து வீசி நொந்தனர். தென்னாப்பிரிக்காவின் நம்பிக்கை மொத்தமாக சிதைந்தது. சங்கக்காரா 229 ரன்னும் ஜெயவர்த்தனே 224 ரன்களும் அடித்து ஆட்டம் இழக்காமல் அன்றைய நாளை கடந்தனர். பலகட்ட முயற்சிகளுக்கு பிறகு 3வது நாளே இருவரின் விக்கெட்டையும் தென்னாப்பிரிக்க அணியால் கைப்பற்ற முடிந்தது. இந்த போட்டியை இலங்கை ஒரு இன்னிங்ஸ் மற்றும் 153 ரன்கள் வித்தியாசத்தில் வென்றது. ஜெயவர்த்தனேவுடன் 624 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்து சங்கக்காரா மட்டும் 287 ரன்கள் அடித்தார். இலங்கையின் வெற்றிக்கு சங்கக்காராவின் அந்த பேட்டிங் மற்றும் நிதானமான ஆட்டமே மிக முக்கிய காரணமாக அமைந்தது. 2006 தன்னுடைய டெஸ்ட் கீப்பர் பொறுப்பை பிரசன்னா ஜெயவர்த்தனேவிடம் ஒப்படைத்து விட்டு பேட்டிங்கில் இன்னும் கவனம் செலுத்த தொடங்கினார் சங்கக்காரா. 2007 பங்களாதேஷ் உடனான டெஸ்டில் விக்கெட் இழக்காமல் 200 என அடுத்தடுத்து அடித்து சாதனை படைத்தார் சங்கக்காரா. அடுத்து ஆஸ்திரேலியாவுடன் 192 ரன்கள், இங்கிலாந்துடன் 152 ரன்கள் என அடித்து அசத்தினார். அதனால் டெஸ்ட் தரவரிசை பட்டியலில் முதல் இடத்தை பிடித்தார். 2009 ஜெயவர்த்தனே ரிட்டையர் ஆக கேப்டன் பொறுப்பு சங்கக்காராவிற்கு வந்தது. 2009 நடந்த 20 ஓவர் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் சங்கக்காரா சிறப்பாக விளையாடி விக்கெட் விடாமல் 64 ரன்கள் அடித்த போதும் பாகிஸ்தானிடம் இலங்கை தோற்றது. தொடர்ந்து வெற்றி தோல்வி என மாறி மாறி சென்று கொண்டிருக்க 2011 50 ஓவர் உலகக்கோப்பையுடன் கேப்டன் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார் சங்கக்காரா. இந்த உலகக்கோப்பையில் சிறப்பாக கேப்டன்சியாலும் நல்ல பேட்டிங்காலும் இலங்கையை இறுதிப் போட்டிக்கு அழைத்து சென்றார் சங்கக்காரா. ஆனால் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் கம்பீர் மற்றும் தோனியின் சிறப்பான பர்ஃபார்மன்ஸால் தோற்றது இலங்கை. இந்த போட்டியில் 48 ரன்னும் உலகக்கோப்பையில் மொத்தமாக 465 ரன்களும் அடித்தார் சங்கக்காரா. இந்த உலகக்கோப்பையில் 3வது அதிக ரன் இதுவாகும். இறுதிப் போட்டியில் தோற்ற பிறகும் சிரிப்போடு அதை எதிர்கொண்ட சங்கக்காராவின் முகம் இன்றும் அனைவரின் நெஞ்சிலும் நிறைந்திருக்கும். இதற்கு பிறகு கேப்டன்சியிலிருந்து விலகி அணிக்கு பேட்டிங்கில் சிறப்பாக பங்களிக்க விரும்பினார். இவர் பேட்டிங்கில் கவனம் செலுத்த டெஸ்ட் விக்கெட் கீப்பர் மற்றும் கேப்டன் பொறுப்பில் இருந்து விலகியது பலனளிக்காமல் இல்லை. டெஸ்ட் கிரிக்கெட்டில் வேகமாக 8000, 9000, 10000, 11000, 12000 என அடித்து சாதனை படைத்தார் சங்கக்காரா. ஹோம் மற்றும் ஓவர்சீஸ் இரண்டிலும் 50 மேலாக ஆவரேஜ் வைத்து அசத்தினார். டெஸ்ட் மற்றும் ஒருநாள் போட்டி இரண்டிலும் சிறப்பாக விளையாடி ஒரு கம்ப்ளீட் பிளேயராக நீடித்தார். டெஸ்ட் போட்டியில் கீப்பிங் செய்வதை பாதியில் நிறுத்திய போதிலும் விக்கெட் கீப்பராக கில்கிறிஸ்டை விட அதிக டிஸ்மிசல் செய்தவர் சங்கக்காரா தான். 2012 பாகிஸ்தான் உடனான ஒரே டெஸ்ட் போட்டியில் 199, 192 என அடித்து நூல் இழையில் இரட்டை சதமடிக்கும் வாய்ப்பை இழந்தார். அதற்கடுத்து அவரது ஃபார்ம் ஓய்வு பெறும் வரை பெரிதாக சரியவே இல்லை. ஒவ்வொரு வீரருக்கும் பிரைம் ஃபார்ம் என்று ஒன்று இருக்கும். அந்த ஃபார்ம் சரிய தொடங்கிய பின்னர் ரன் அடிக்கவே தடுமாறி பிறகு ஓய்வு பெறுவார். ஆனால் சங்கக்காராவோ அப்படி இல்லை. தனது கடைசி 20 ஓவர் போட்டியை ஆடிய சங்கக்காரா 33 பந்துகளில் 51 ரன்கள் எடுத்து அசத்தினார். அதே போல 2015 உலகக்கோப்பையோடு ஓய்வை அறிவித்த போது அந்த தொடரில் 4 சதங்களை விடா செய்திருந்தார். அதோடு உலக தரவரிசையில் 2ஆம் இடத்தில் இருந்தார். இவ்வளவு முழுமையாக ஃபார்மில் இருக்கும் போது ஏன் ஓய்வை அறிவிக்கிறீர்கள் என ரசிகர்கள் கேட்டுக்கொண்டே இருந்தனர். இலங்கையின் விளையாட்டுத்துறை அமைச்சரை கூட சங்கக்காரா தனது ஓய்வு முடிவை திரும்ப பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஆனால் சங்கக்காரா டெஸ்ட் போட்டிகளில் மட்டுமே கவனம் செலுத்தினார். கடைசியில் டெஸ்ட் போட்டியிலும் ஓய்வை அறிவித்து மொத்த கிரிக்கெட்டிலும் இருந்து ஓய்வு பெற்றார் சங்கக்காரா. கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகு நடந்த சங்கக்காராவின் ஃபேர்வெல்லில் இலங்கை பிரதமர், குடியரசுத் தலைவர் ஜெயசூர்யா, முரளிதரன், சுனில் கவாஸ்கர் போன்ற முன்னாள் வீரர்கள் பங்கு பெற்றனர். இதில் இருந்தே இலங்கை கிரிக்கெட்டிலும் உலக கிரிக்கெட்டிலும் சங்கக்காராவின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள முடியும். டெஸ்ட் போட்டியில் இருந்து ஓய்வு பெறும் போது வெற்றிக்காக உழைக்கும் போது தோல்வியை குறித்து பயப்பட தேவையில்லை என பேசியிருந்தார் சங்கக்காரா. ஒரு வெற்றி வீரனாக இலங்கை அணியை தூக்கி சுமந்து முடிந்தவரை அணியின் வெற்றிக்காக உழைத்து பல உயரங்களை தொட காரணமாக இருந்தவர் தோல்வியை குறித்து பயந்ததே இல்லையா? ஸோ ஓகே, நம்ம குமார் சங்கக்காராவோட லைஃப் ஹிஸ்ட்ரி பார்த்துட்டோம். பார்த்தப்போ வந்துட்டு
ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரியை வந்து முத முறையாக நான் வந்து பார்க்குறேன், கேட்குறேன். அதாவது கிரிக்கெட்டை பற்றி நமக்கு அவ்வளோ வாட்டு ஒரு ஐடியாவே இல்லாத ஒரு நிலையாக இருந்துகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம சேனலில் அடிக்கடி நம்ம கிரிக்கெட் வீடியோ போடுறதாலையும் அப்புறமா எல்லாம் அதை பற்றி பார்க்குறதாலையும் நமக்கு வந்து கிரிக்கெட்டை பற்றின ஒரு ஐடியாவும் வந்திருக்கு. தென் அவங்கவுங்கள பற்றி தெரிஞ்சுக்கிற ஒரு சந்தர்ப்பமும் நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ஒவ்வொருத்தவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரி, தென் அவங்க எப்போ வந்தாங்க, போனாங்க, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்க ஒரு வாய்ப்பாக எங்களுக்கு இந்த வீடியோக்கள் அமையுது. ஸோ எனிவேஸ் வீடியோவும் நல்லா இருந்துச்சு. வீடியோ அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி வந்து வேறு லெவலில். இந்த சேனலில் அவர் பேசியிருக்க அந்த வாய்ஸ் வாய்ஸ் அந்த தமிழ் அந்த தமிழோட உச்சரிப்பு அது எல்லாமே வந்து இன்னுமே இந்த வீடியோக்கு வந்து எப்படி சொல்றது நம்மள வந்து இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆக்குச்சு இந்த வாய்ஸ். இன்னும் இது இந்த மாதிரி இன்னொரு வீடியோ கூட அவரோட லைஃப் ஹிஸ்டரி பத்தி ஒரு ஒரு இலங்கையிலேருந்து ஒரு நண்பர் வந்துட்டு அவரோட ஓன் இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அந்த வீடியோவில் வந்து அவரை பற்றின புகைப்படங்கள் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோ வேறு நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். ஸோ அதனால தான் அந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு வரல. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது வந்து கொஞ்சம் கிரிக்கெட் சம்மந்தமான புகைப்படங்கள் அதெல்லாம் இருந்ததுனால கொஞ்சம் நமக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்து. நீங்கள் ரெண்டு லிங்க் அனுப்பிச்சிருந்தீங்க. ஸோ அதை அந்த லிங்கில் வந்து நான் பார்த்துட்டேன் அந்த வீடியோவை. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது பார்க்கல, நான் உள்ளே போய் பார்க்கல. வீடியோ பார்க்கும்போது அவரோட அந்த இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அப்பா அப்படியே நம்ம எடுத்துகிட்டு வந்து இதை வந்து எடுத்துகிட்டு வந்து. ஸோ எனிவேஸ் இந்த வீடியோவில் வந்து சங்ககாரா பற்றி நம்ம நிறையவே தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அவர் ஒரு இலங்கை வாழ்ந்து அவர் வந்து எங்கே கண்டி அந்த இடத்துல அவர் வந்து அவர் ட்ரைனிங் ஆனது. அவங்க அப்பாவுக்கு ஹாக்கி விளையாடும் போது கண்ணு போனது. அப்புறம் அவரோட எய்மை வந்து இவருக்கு மேலே கொண்டு வந்தது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்து நல்லா இருந்துச்சு வீடியோ. நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். ஸோ வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் அவங்க உடனுக்குடன் வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பாய் பாய்.